இருக்கிற 100 வருடங்களுக்கு முன்பே ஏசாயா தெளிவாய் தீர்க்கு தரிசனம் சொன்னான். எசேக்கியா, நீ அவர்களுக்கு காட்டியது, அவர்கள் கண்டது, அவர்கள் ஆச்சரியப்பட்டது, எல்லாத்தையும் அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. பாபிலோன் ராஜா வரப்போகிறான், உன்னுடைய சந்ததியையும் உன் ராஜ்யத்தாரையும் அடிமைகளாக பிடித்து கொண்டு போகப் போகிறான். வாலிபர்களை கூட அவன் அடிமைகளாக கொண்டு போகப் போகின்றான். அந்நாளிலே யூத பிரஜைகள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கையைக் கண்ட ஏசாயா கவனிங்க உள்ளதை உள்ளபடி அப்படியே சொல்லிவிடுகின்றான். அப்பொழுதிலிருந்தே தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை தொடர்ந்து அவ்வப்பொழுது தம்முடைய பேச்சை கேட்கிற, தம்முடைய வார்த்தையை உரைக்கிற, தீர்க்க தரிசனம் உரைக்கிற தம்முடைய தீர்க்கதரிசிகளை, ஊழியர்களை அனுப்பிக்கொண்டே இருந்தார். கேட்கலையே, சொல்லும் உண்மைகளை கேட்கலையே, கேட்டு தேவனுக்கு கீழ்ப்படியவில்லையே. தேவன் பார்த்தார், பார்த்தார், பார்த்தார். எத்தனை தரம் கண்டித்தாலும், எவ்வளவு அன்போடு சொன்னாலும் செவிசாய்க்காமல் இருந்ததால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? சொன்னபடியே அவர் செய்தார். நேபுகாத் நேச்சாரை திடீரென்று இந்த தேசத்துக்கு எதிராக யுத்தம் தொடுக்கும்படியாக கொண்டு வந்தார். பைபிள் தெளிவாக சொல்கிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். நீதிமொழிகள் 21:1 எடுத்து வாசிச்சு பாருங்க. எத்தனை முறை கடிந்து கொள்ளுகிற போதும் கீழ்ப்படியாமல் இருக்கிறவன் சடுதியில் நாசமாகி விடுவான். தயவு செஞ்சு கவனிங்க. நேபுகாத்நேச்சார் என்ன நினைச்சான்? நான் ஆராதிக்கிற என் தேவர்கள் மிகுந்த சக்தியுள்ள தேவதைகள் என்பதினாலே இஸ்ரவேலர்கள், அந்த யூத ஜனங்கள் சேவிக்கின்ற அவர்கள் தேவன் பலவீனன் என்பதினால் அந்த தேவன் ஆளுகை செய்கிற தேசத்தை என்னுடைய தேவதைதான் எனக்கு ஒப்பு கொடுத்து ஆள் என்று பெருமைப்பட்டான். ஆக்சுவலா கவனிங்க, யூதர்களை நேபுகாத் நேச்சாரின் கரங்களிலே ஒப்புக் கொடுத்தது நேபுகாத் நேச்சார் வணங்கிக் கொண்டிருந்த தேவதைகள் அல்ல, அப்புறம் தேவன், பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிற தேவன். தம்முடைய ஜனங்கள் தவறு செய்கிற போது அவர்களை சிக்ஷிக்க வேண்டும் என்பதற்காக சத்ருவின் கைகளிலே ஒப்புக் கொடுத்தார். பைபிள் சொல்கிறது, அன்பு கூறுகிற தகப்பன் தன் பிள்ளைகளை சிக்ஷிப்பான். நான் பிரசங்கிக்கிற இந்த ஜீவனுள்ள தேவன், கவனிங்க, அவர் நேசிக்கிற தேவன். அவருடைய பிரஜைகளாகிய நாம் தப்பு செய்கிற போது கட்டாயம் அவர் சிக்ஷிப்பார். அன்று அவர்களை அப்படித்தான் சிக்ஷித்தார். ஏனென்றால் எத்தனையோ முறை தேவன் அவர்களை கண்டித்து உணர்த்திய போதும் அவர்கள் அதற்கு கீழ்ப்படியாததினாலே தேவன் அவர்களை சிக்ஷித்தார். தீவிரமான சிக்ஷைக்கு அவர்களை இலக்காக்கினார். தந்தையா இருந்தாலும், தாயா இருந்தாலும், மகனா இருந்தாலும், மகளா இருந்தாலும், கவனி, உன் பாவத்தால் தேவனை மிகவும் எரிச்சலுக்குள்ளாகிறாய், கோபத்துக்கு ஆளாக்குகிறாய். உனக்கு தெரியாமலேயே உன் சிக்ஷையை நாளுக்கு நாள் பெருக்கிக் கொண்டிருக்கிறாய். வரப்போகிறது பயங்கரமான பேராபத்து, வரப்போகிறது பயங்கரமான சிரமங்கள், வரப்போகிறது பயங்கரமான வியாதிகள், வரப்போகிறது நாள் தாங்கவே முடியாத ஆபத்துக்கள். அப்படி அது வருவதற்கு முன்பு இன்று ஆண்டவரே, 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 கொஞ்சம் இருங்க ஆண்டவரே, என்னுடைய தப்பை நான் உணர்ந்து கொண்டேன், என்னுடைய பாவங்களை நான் திருத்திக் கொள்கிறேன், அறிக்கை செய்கிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டுகிறேன், எனக்கு இறங்கி இன்றே என் உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்குமே சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, ஊழியத்திலிருந்து கொண்டு, உம்முடைய பணிகளிலிருந்து கொண்டு, சபையிலிருந்து கொண்டு, ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு, வெளிப்பார்வைக்கு பரிசுத்தர்களைப் போல நடித்துக் கொண்டு, செய்யக்கூடாத அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு கோபம் உண்டால் அதை தாங்கக்கூடிய பலன் எனக்கு இல்லையப்பா என்று இந்த வேளையில் உள்ளபடியே அர்ப்பணித்து தேவனிடத்திலே மன்னிப்பு கோருகிறேன் என்கிறவர்கள் கையை உயர்த்தி காண்பிக்கிறீர்களா? மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் இந்த நாளிலே எச்சரித்திருக்கின்றீர். அந்நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசியை பயன்படுத்தி எச்சரித்து உணர்த்தினீர். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் எச்சரிக்கைகளை விடுத்தீர். இன்றும் ஊழியக்காரர்களை பயன்படுத்தி நிறைச்சரிக்கை செய்கிறீர். ஆவியானவருடைய வார்த்தைகளை செவியுள்ளவர்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கையை திருத்திக் கொள்வார்களாக. ஆண்டவரே, நீர் சிக்ஷிப்பீர் என்றால் அதை தாங்கக்கூடிய சக்தி எங்கள் ஒருவருக்கும் இல்லையே. எனவே ஆண்டவரே, கெஞ்சுகிறேன், மன்றாடுகிறேன் அப்பா, சிக்ஷிக்காமல் மன்னிங்க ராஜா என்று கேட்போர் இன்று முதற்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக வாழ்கிற பாக்கியத்தை தருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.